ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, விமானங்களில் பயணம் செய்பவர்கள் நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜ், அதாவது பெரிய லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, செக்கின் லக்கேஜ், அதில் வந்து உங்கள் லக்கேஜ் மாதிரியே இன்னொரு நபர் வந்து விமான நிலையத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் உங்கள் லக்கேஜ் தானா, அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு நீங்களாக ஏதாவது ஒரு டேக் மாதிரி வந்து போட்டு வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த கன்வேயர் செக்ஷனில் வந்து லக்கேஜ் வரும் பொழுது ரெண்டு பேர் லக்கேஜ் ஒரே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக டேக் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் வந்து என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, நாங்கள் அதாவது லிக்யூட் ஐட்டம்ஸ் இப்போ நிறைய இந்த பெர்ஃப்யூம்லாம் வந்து கொண்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு போகிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் லிமிட்டட் தான், 100 ml அந்த மாதிரி ஏதாவது பேக்கிங் பண்ணி எடுத்து போகலாம். மற்றபடி நீங்கள் பெரிய லக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுடைய பர்சனல் பர்பஸ், விற்பனை நோக்கு இல்லாமல் உங்களுடைய சொந்த பர்பஸுக்காக நீங்கள் வந்து முறையானபடி பேக்கிங் பண்ணி நீங்கள் எடுத்து போகும்போது அது எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக வந்து அதாவது இந்த புனித ரமலான் மாதத்தில் அதிகமாக உட்கொள்ளப்படும் உணவுப் பொருட்களை சரிபார்ப்பதற்காக அனைத்து சவுதி பகுதிகளையும் உள்ளடக்கிய சவுதி அரேபியாவுடைய அதாவது எஸ்எஃப்டிஏ உணவு ஆணையம் இருக்காங்களா, அவங்க வந்து கண்காணிப்பு சுற்றுப்பயணங்கள் வந்து தற்பொழுது மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்போ சில்லறை விற்பனையை தவிர கிடங்குகள் மற்றும் உணவு விநியோக மையங்களுக்கு 719 சுற்றுப்பயணங்களை நடத்தியதாக ஆணையம் வந்து கூறியிருக்கிறாங்க. அதாவது 69 ஆய்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களுக்கு அபராதம்லாம் விதித்து 11 டன்னுக்கும் அதிகமான ரம்ஜான் உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். பெரும்பாலான மீறல்கள் வந்து மோசமான சேமிப்பு, அறியப்படாத தயாரிப்புகள், ஊட்டச்சத்து லேபிள்களை சேதப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். தயாரிப்பு லேபிள்களில் அதாவது எக்ஸ்பிரி டேட்டே இருக்காமல் இருக்கும். அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து மோசமாக கையாளுறது, இறைச்சி பொருட்களுக்கு சரியான மூடுதல் இல்லாது ஆகியவை வந்து விதிமுறை மீறல்களாகும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரியாத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விதிமுறை மீறல்களை யாரேனும் கண்டுபிடித்தால் 1999 என்ற ஒருங்கிணைந்த எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ அல்லது தமேனி செயலி மூலமாகவோ ஏதேனும் மீறல்கள் கண்டறிந்தால் புகார் அளிக்குமாறு அனைத்து நுகர்வோர், அதாவது பொருட்களை வாங்குகிறாங்களா அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக சவுதி அரேபியாவுடைய ஜித்தா நகரத்தில் உள்ள உம் அல் சலாமில் உணவை பதப்படுத்துவதற்கும் சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தில் சுமார் 40 டன் ரமலான் உணவை வந்து உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் வந்து தற்பொழுது அளித்துள்ளனர். நாடு முழுவதும் வணிகம் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் தரங்களை கண்காணித்து குடிமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஜித்தா முனிசிபாலிட்டி தீவிர பிரச்சாரத்தை தற்பொழுது மேற்கொண்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதுபோல பேஸ்ட்ரிகள் மற்றும் அதாவது நிறைய பேக்கரிகளில் இனிப்பு வகை பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை தயாரிக்கவும் சேமிக்கவும் ஒரு கிடங்காக பயன்படுத்தப்படும் அல் மஹமீத் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தை ஆய்வுக்குழு சோதனை செய்ததாகவும் முனிசிபாலிட்டி கூறியிருக்கிறாங்க. அங்கு கழிவறைகளுக்கு அருகில் உணவு பதப்படுத்தப்பட்டதையும், தவறான உணவு சேமிப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதையும் மற்றும் காலாவதியான பொருட்களை முனிசிபாலிட்டி அதிகாரிகள் வந்து கண்டுபிடித்துள்ளனர். அத்துடன் மோசமான சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய, சுகாதாரத்தின் விளைவாக பூச்சிகள் கிடந்த கெட்டுப்போன உணவுகளையும் அதிகாரிகள் வந்து பறிமுதல் வந்து உடனடியாக செய்திருக்கின்றனர். பறிமுதல் செய்தவுடன் அவற்றை உடனடியாக அழித்தது மட்டுமின்றி அந்த இடத்தை மூடுவதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் முனிசிபாலிட்டி அதிகாரிகள் வந்து எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உணவு சேமிப்பு கிடங்களில் சுகாதாரம் தொடர்பான நடவடிக்கைகளை பின்தொடர்வதற்காக மற்ற கிடங்குகளில் ஆய்வு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாக முனிசிபாலிட்டி தெரிவித்திருக்கிறாங்க. அதே சமயம் அதாவது பலாடி என்ற அப்ளிகேஷன் மூலமாகவோ, மேலும் ஒருங்கிணைந்த மையம் அல்லது 940 என்ற தொலைபேசி எண்ணின் மூலமாகவோ இதுபோன்ற மீறல்களை புகாரளித்து சேவைகளை மேம்படுத்துவதில் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுடைய ஒத்துழைப்பிற்கு முனிசிபாலிட்டி பாராட்டு வந்து தெரிவித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பல்வேறு இடங்களை வந்து அவங்க அதிகாரிகள்லாம் ஆய்வு செய்து வருகின்றார்கள். அதாவது சரியான முறைப்படி தான் உணவெலாம் வந்து வழங்குறாங்களா, எதுவும் கெட்டுப்போன உணவுலாம் மக்களுக்கு விநியோகிக்கிறாங்களா, அந்த மாதிரி விநியோகத்தை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து இருக்கா, ஸோ எக்ஸ்பிரியான பொருட்களை எதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடவடிக்கைகள் வந்து சவுதி அரேபியா வந்து தற்பொழுது மேற்கொண்டு வர்றாங்க.